வணக்கங்க. இன்றைக்கி பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யலாங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் பீட்ரூட், ஆனியன், பச்சை மிளகா, தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை. இதுக்கு வந்து நம்ம பீட்ரூட்டை வந்து தோல் சீவ வேணாம், திருவ வேணாம், எதுவும் பண்ண வேணாம். ஈஸியான மெத்தடை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஒன்றும் இல்லை, இதை அப்படியே கட் பண்ணிவிட்டு இங்கேயும் ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் கட் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு உப்பு தண்ணி போட்டு ரெண்டு விசில் கொடுத்து ஆஃப் பண்ணிட்டு போகிறோம். வாங்க, அது எப்படி வேக வச்சு எடுக்க போகிறேன்றதை பார்க்கலாம். பீட்ரூட் வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வேலை ஈஸியாக முடியும். தோல் பாருங்கள், ஈஸியாக எடுத்துடலாம். இதோ பாருங்கள், எடுக்க வரத்து பாருங்கள், ஈஸியாக எடுத்துடலாம். எடுத்து கட் பண்ணுறது உங்களுக்கு ஈஸி. பெரும்பாலும் இந்த திருவுனா சில குழந்தைங்களுக்கு பிடிக்காது. இது மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணி போட்டால் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அது ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த மாதிரி நீங்கள் முழுசாக வேக வச்சு கட் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க, இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். பீட்ரூட் கட் பண்ணி ரெடி பண்ணியாச்சுங்க. வாங்க, இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கடையை ஹீட் பண்ணிட்டேன், ஆல்ரெடி ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி செய்யும் போது எண்ணெய் வந்து கம்மியாக ஊற்றினாலே வந்து ஜாஸ்தியாக ஊற்றுற மாதிரி தெரியும். நானே மறந்து போயிட்டு ஜாஸ்தியாக ஊற்றிட்டேன். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, பருப்பு வீட்டுடைய வச்சு தண்ணி இருக்குது, அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் வந்து களி செஞ்சு வச்சுருக்கேன் காலைல டிஃபனுக்காக. அது எப்படி செய்யணுன்றது வந்து நான் இன்னொரு வீடியோ தான் நான் போடுறேன். கடலைப்பருப்பு வெங்காயம் வெங்காயம் பச்சை மிளகா இப்போ குழந்தைங்க போனால் கொஞ்சம் பச்சை மிளகா வந்து சீட்டாகவே கட் பண்ணி போட்டுருக்கேன். இதுக்கும் தனியாக சேர்க்க வேண்டாங்க, ஏன்னா நம்ம பீட்ரூட் வேக வைக்கும் போது அதாவது நம்ம உப்பு சேர்த்துக்கனால இதுக்கும் தனியாக சேர்க்க வேண்டாம். வெங்காயம் வதங்கட்டும், வெங்காயம் வந்துச்சு, பீட்ரூட் சேர்த்துக்கலாம். தண்ணியை நல்லா சுண்டி போட்டு அந்த ஸ்டேஜில் தேங்காய் போட்டு நம்ம இறக்கலாம். பாருங்கள், எண்ணெய் ரொம்பவே கம்மியாக தான் ஊற்றணும். ஆனால் எவ்வளோ இல்லை எண்ணெய் இருக்கிற மாதிரி காமிக்கிது பாருங்கள். அதனால் இந்த பாலுக்கும் போது இதுக்கு எதுக்கு இந்த பொருளுக்கு மட்டும் கொஞ்சம் கம்மியாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எல்லா பொருளுக்கும் எண்ணெய் கம்மியாக சேர்க்கணும், ஆனால் இதுக்கு வந்து ரொம்பவே கம்மியாக சேர்த்துக்கோங்க. இறக்குது தேவையான பீட்ரூட் பொரியல் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேவையான பீட்ரூட் பொரியல் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.